ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டரில் காஸ்டிங் ஃபார் சினிமா தேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சினிமா தேட்டர்ஸ், உங்களுக்கு சினிமாவை பற்றி நல்லாவே தெரியும். நம்மோட முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான் சினிமா, இல்லையா? ஸோ இப்போ இந்த சினிமா தியேட்டர்ஸில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸை அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிக்கெட்டை சேல் பண்ணுறது மூலமாக அவங்களோட எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணுவாங்க, ரெக்கவர் பண்ணுவாங்க, காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்போது அந்த டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, அவங்களோட காஸ்ட்டு என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுதான் காஸ்டிங் ஃபார் சினிமா தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ இப்போ சினிமா தேட்டர்ஸோட காஸ்ட் யூனிட்டை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் ஷோ அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ மேன் ஷோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு படத்தை வந்து அவங்க திரையிடுறாங்க இல்லையா, ஷோ போடுறாங்க இல்லையா, ஒருத்தருக்கு அந்த ஷோவுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறாங்க அப்படின்றத காஸ்ட் யூனிட்டில் மேன் ஷோ அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ ஒரு சினிமா தேட்டரில் என்னென்ன காஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்குமே இது உண்டு. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஒரு சினிமா தேட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களோட டெப்ரிஷியேஷன், பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்குரிய டெப்ரிஷியேஷன் இருக்கும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட டெப்ரிஷியேஷன் இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன், சீட்டிங், ஃபிக்சர்ஸ், ப்ரொஜெக்டர், இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்கான செலவுகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கு அவங்க சேலரி கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரோட வேரியபிள் காஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்ஷன் எக்ஸ்பென்சஸ், ஹையர் சார்ஜ் ஃபார் ஃபிலிம்ஸ், ஃபிலிம்ஸுக்கு ஹையரிங் சார்ஜஸ் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதையெல்லாம் நம்ம வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்வோம் ஒரு சினிமா தேட்டருக்கு. ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சினிமாவை வந்து அவங்க ஷோ போடுறாங்க இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோன்னா, காஸ்ட் யூனிட் மேன் ஷோ அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த மேன் ஷோ அப்படின்ற காஸ்ட் யூனிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஃபார்முலா தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்டூ வெயிட்டேஜ், அதாவது அந்த சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய மொத்த சீட் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெயிட்டேஜ் என்ன, டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த், ஒரு மந்தில் எத்தனை நாள் வந்து அந்த சினிமா தேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஷோஸ் பெர் டே, ஒவ்வொரு சினிமா தேட்டர்லேயும் ஒரு நாளைக்கு 4 ஷோ 3 ஷோ அப்படின்னு போடுவாங்க இல்லையா. ஸோ எத்தனை ஷோஸ் வந்து ஒரு நாளைக்கு அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து எஃபெக்டிவ் சீட் ஆக்குபென்சி ரேஷியோ, ஸோ சினிமா தேட்டரில் சீட் இருக்கும் பட் அதில் எத்தனை பேர் ஆக்குப்பை பண்ணுறாங்க, எத்தனை பேர் உட்காந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் மேன் ஷோ அப்படின்ற அந்த காஸ்ட் யூனிட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா தேட்டர் அப்படின்னும் போது இந்த சீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த சீட்டிங் இருக்குது இல்லையா, அதில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும். பால்கனின்னு டிக்கெட் விற்பாங்க, கிளாஸ் 1 ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட், செகண்ட் கிளாஸ் டிக்கெட், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிக்கெட்டோட காஸ்ட் என்னவாக இருக்கும் மாறி இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் இந்த மேன் ஷோஸ் கால்குலேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மேன் ஷோஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெடி புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் தான். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு
சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, என் சினிமா தியேட்டர் ஹேஸ் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கமடேஷன், கிளாஸஸ் 1, 2 அண்ட் 3. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சினிமா தியேட்டரில் மொத்தம் எத்தனை கிளாஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கிளைஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், 1, 2, 3. ஸோ அதுக்குரிய வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5, 3 அண்ட் 1. ஸோ இந்த வெயிட்டேஜ் அப்படின்றது எதுக்குன்னா, நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த வெயிட்டேஜ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் த வேல்யூ, ஸோ அந்த சீட் இருக்குது இல்லையா, அந்த டிக்கெட்டோட வேல்யூ இருக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதோட வெயிட்டேஜை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 30 days per month, 4 shows per day are conducted. ஸோ 34 அந்த சினிமா தியேட்டரில் ஷோஸ் போடுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் 4 shows வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஆவரேஜ் சீட் ஆக்குபன்சி இஸ் 75%, பட் 10% ஆஃப் ஆல் த சீட்ஸ் ஆர் ஆக்குபைடு பை ஃப்ரீ பாசஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க சினிமா தியேட்டரில் இருக்கக்கூடிய சீட்டில் 75% ஆஃப் த சீட் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்குப்பை ஆகிடுது. அதில் 10% சீட் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு சினிமா தியேட்டரில் ஒரு சிலருக்கு ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ரீ பாஸஸில் கவர் ஆகிற ஆக்குப்பன்சின்னு பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஆக்சுவல் சீட்ஸ் இன் நம்பர் வேர், ஸோ இந்த சீட்டோட நம்பர் தெரியணும் இல்லையா, ஸோ என்ன நம்பர்ஸ் அப்படின்றத அந்த கிளாஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 seats இருக்குது. செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 seats இருக்குது. அண்ட் தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 800 seats இருக்குது. அசர்டைன் த மேன் ஷோஸ் விச் ஃபார்ம் த பேசிஸ் ஃபார் டிட்டர்மைனிங் த ப்ரைசஸ் ஆஃப் அட்மிஷன் டிக்கெட்ஸ். ஸோ இப்போ நம்ம எதுக்காக இந்த மேன் ஷோஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டோட அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறாங்க, அந்த சினிமா தியேட்டரில் டிக்கெட்ஸோட இது வந்து ப்ரைஸஸை வந்து செக் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம மேன் ஷோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 3 கிளாஸ் இருக்குது இல்லையா, அந்த சீட்டிங் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, இது 3க்கும் நீங்கள் தனித்தனியாக தான் மேன் ஷோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் டோட்டல் மேன் ஷோ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபார்முலா நான் ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால எடுத்து எழுதலை. நீங்கள் எப்போவுமே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போட ஆரம்பிங்க. நம்மளோட ப்ராப்ளமில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட்டுக்குரிய மேன் ஷோ என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவில் நம்பர்ஸ் எடுத்து எழுத போகிறேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் எத்தனை சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, செகண்ட் கிளாஸில் 300, தேர்ட் கிளாஸில் 800. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரே டைம்லேயே நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கிளாஸில் 100, செகண்ட் கிளாஸில் 300, அண்ட் தேர்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 800. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸை நான் ஃபார்முலா படி எடுத்து எழுதிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ். ஸோ ஒவ்வொரு டிக்கெட் கிளாஸுக்கும் வெயிட்டேஜ் நமக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த வெயிட்டேஜை நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5, 3, 1 இல்லையா, ஸோ 5, 3, 1 அப்படின்றத நான் இங்கே என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த். ஸோ நம்ம இது ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே பார்த்தோம், ஆல் த 30 days 34 ஆப்ரேட் ஆகுது, அண்டு ஒரு நாளைக்கு 4 shows அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 கிளாஸ் டிக்கெட்லேயுமே 34 என்ன பண்ணுறாங்க, ஷோஸ் வந்து 4 shows கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் சீட் ஆக்குபன்சி ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சீட் ஆக்குபன்சி ரேஷியோ தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பார்த்தா உங்களுக்கு ஆக்குபன்சின்றது 75% அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதில் 10%க்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது, அது எல்லாமே ஃப்ரீ பாஸ் இல்லையா. ஸோ அதனால் இந்த 75%லேருந்து நீங்கள் இந்த 10%ஐ சப்ராக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், மீதி இருக்கக்கூடிய ஆக்குபென்சி ரேட்டை போடணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம 65% அப்படின்னு போட்டுடணும். மற்ற ப்ராப்ளத்துலலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சீட் ஆக்குபென்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் அந்த ஃப்ரீ பாஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்து எழுதிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி என்ன வருது அப்படின்ற
டோட்டல் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 39,000 மேன் ஷோஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 70,200 மேன் ஷோஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 62,400 மேன் ஷோஸ். ஓகே, இது மூணுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ், அதனால் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மொத்தம் டோட்டல் என்ன மேன் ஷோஸ் அப்படின்றத டோட்டல் பண்ணி போட்டிருக்கோம். டோட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171,600 மேன் ஷோஸ். ஸோ இது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை மேன் ஷோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 171,600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம காஸ்டிங் ஃபார் சினிமா தேட்டர்ஸில் எப்படி மேன் ஷோஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.